ஹாய் டிஎன்பிசி லைஃப் ஸ்டூடெண்ட் திஸ் இஸ் சுஜிதா ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரமாக நான் உங்களுக்கு வீடியோஸே கொடுக்கலை ஆக்சுவலாக என்னென்னா வீட்டில் எல்லாருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு குழந்தைக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் வீட்டில் உள்ளவங்களுக்குன்னு வரிசையாக உடம்பு சரியெலாம் போயிடுச்சு இப்போ என் வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குது அதனால்தான் உங்களுக்கு கொடுக்க முடியல இனிமே நான் கரெக்டாக கொடுத்துருவேன் ஓகேவா ஸோ நம்ம ஆக்சுவலாக என்ன லெசன் பார்த்துட்டு இருந்தோம்னா லெசன் நம்பர் நம்மளோட சீரிஸ்ல லெசன் நம்பர் ஃபார்ட்டி அதாவது ஸ்டாண்டர்ட் டுவெல்த்தில் இருக்கிற கம்யூனலிசம் இன் நேஷனல் பாலிட்டிக்ஸ் இந்த லெசன் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா ஸோ பார்ட் ஒன் வீடியோ நம்ம கொடுத்துட்டோம் இந்த பார்ட் டூ வீடியோலேயே உங்களுக்கு இந்த லெசனே கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேவா ஸோ லெசன் குள்ள போயிடலாம் எமர்ஜென்ஸ் ஆஃப் த ஆல் இந்தியா ஹிந்து மகாசபா ஆக்சுவலாக இந்த லெசன்லேயே பார்த்தீங்கன்னா கம்யூனலிசம் கம்யூனலிசம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ரிலீஜியஸ் வைஸாக ஒரு பார்ட்டி ஒரு ரிலீஜியஸ் வைஸாக வந்து போகிறது நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் ஓகேவா நேஷ்னல் பாலிட்டிக்ஸ்க்குள்ளாடி ஒரு ரிலீஜியன் வைஸாக வந்து கிளம்புறது ஒரு பிரிவினை உண்டாகிறது ஒரு முஸ்லீம் முஸ்லீம் தனியாக ஹிந்து தனியாக இந்த மாதிரி ஒரு பிரிவினை உண்டாக்குறது இவ்வளோ நாளாக வந்து இந்தியன் ஒரு நாங்க ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க இந்தியன் ஸ்ட்ரகிள்ல இப்போ என்னென்னு என்னன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்குள்ளாடி ஒரு பிரிவினை வருது ஒரு கம்யூனலிசம் ஒரு ரிலீஜியஸ் வைஸ் அவங்களுக்குள்ளாடி ஒரு பிரிவினை வருது சோ அதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது முஸ்லீம் ஏன் அவங்க தனியா பிரிஞ்சு போறாங்க ஏன் அவங்க பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு இன்னொரு கண்ட்ரியாக அவங்க பிரிஞ்சு போனாங்க இந்தியாவை விட்டு சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம அதுல செல்ல பார்த்துட்டு இருக்கோம் பாகிஸ்தான் பிரிஞ்சு போகிறது அதுதான் கடைசியாக ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க அந்த லெசனில் ஓகேவா ஸோ ஃபுல்லாகவே வந்து அது பிரியிறதுக்கான காரணங்கள் என்ன ஹிந்து மகாசபா அது மாதிரி ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ஒரு ரிலீஜியஸ் வயசாக ஒரு தனியாக ஆர்கனைசேஷன் எப்படி ஃபார்ம் ஆச்சு ஏன் ஃபார்ம் ஆச்சு இந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதில் தான் இந்த லெசன்ல நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது முஸ்லீம்ஸோட ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் இந்த ஒரு விஷயம் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கறது மாதிரி நம்ம பார்த்தோம் அதே மாதிரி அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்ன இருந்தது ஏன் அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு லோக்கல் அதாவது உள்ளாட்சி தேர்தலில் கூட அவங்க வந்து அந்த மதத்தை தான் ரொம்ப விரும்பினாங்க இந்த மாதிரி பார்த்தோம் சையத் அகமது கான் பத்தி நம்ம பார்த்தோம் ஸோ இது இது வரைக்கும் நம்ம பார்த்து கிட்டத்தட்ட கொஞ்சம் வந்து முஸ்லீம் ரிலேட்டடாக வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா ஹிந்து மகாசபா ஸோ இந்த சைடில் ஹிந்துஸும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சபா கிரியேட் பண்ணி அவங்களும் அவங்களோட அந்த அவங்களோட ரிலீஜியஸை ரிலீஜியனை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க ஸோ முஸ்லீம் மைனாரிட்டியா இருக்கிற முஸ்லிம் நீங்க அவங்களோட காமிக்கிறீங்கன்னா எங்களாலையும் முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கிளம்பி இவங்க இது பண்றாங்க ஓகேவா ஹிந்து மகாசபா இதோட ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க பாருங்க எங்க அப்படின்னா பிப்த் பஞ்சாப் ஹிந்து கான்பரன்ஸ் நடக்குது அம்பாலால அதே மாதிரி சிக்ஸ்த் பஞ்சாப் ஹிந்து கான் சிக்ஸ்த் ஹிந்து கான்ஃபரன்ஸ் நடக்குது எங்கன்னா ஃபிரோஸ்பூர்ல சோ பிப்த் ஹிந்து கான்ஃபரன்ஸ் எங்க நடந்தது பஞ்சாப்ல சிக்ஸ்த் எங்கே நடந்தது ஃபெரோஸ்பூரில் ஸோ இந்த காங் காங்க் இந்த இந்த கான்ஃபரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க அதாவது ஹிந்துஸ்க்குன்னு தனியாக ஒரு சபா கொண்டு வரணும் முஸ்லீம் வந்து அவங்க முஸ்லீம் லீக்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க அது ஒரு அது ஒரு என்ன சொல்கிறது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷனாகவும் மாறிடுச்சு அது மாதிரி நம்மளும் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வராங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஹிந்துஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரிதுவாரில் நடக்குது நைன்டீன் ஃபிஃப்டீனில் சோ இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு வராங்க ஓகேவா நம்ம ஒரு ஆல் இண்டியா ஹிந்து மகாசபா நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சோ அதே மாதிரி ஃபார்ம் பண்ணியாச்சு ஆல் இண்டியா ஹிந்து மகாசபா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க பாத்தீங்கன்னா டெஹ்ராடூன்ல இருக்கு சோ இதோட ப்ரொவின்ஷியல் ஹிந்து சபாஸ் ப்ரொவின்ஷியல் வைஸா ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ராவின்சஸ்க்கும் ஒவ்வொரு ஹிந்து சபாஸ் இருக்கணும் இல்லையா சோ எங்கெல்லாம் ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கன்னா யூபில ஆரம்பிச்சாங்க அது மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸ் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அலகாபாத் பாம்பே பீகார் இந்த இடத்துலலாம் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சாங்க ஓகேவா ப்ரொவின்ஷியல் ஹிந்து சபாஸ்க்கு ஸோ இன் யுனைடெட் ப்ராவின்ஸ் மாதிரி பீகார் மஹா பீகார் இது இங்கே உள்ள மகாசபாலாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிரியேஷன் ஆஃப் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் லீடர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆக்டிவிஸ்ட் இன் காங்கிரஸ் அதாவது இந்த யுனைடெட் ப்ராவின்ஸ் பீகார் இந்த மாதிரி இடத்துல உள்ள மகாசபாலில் உள்ள மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் லீடர்ஸாக இருந்தாங்க ஸோ இந்த லீடர்ஸ் ஆக்சுவலாக வந்து காங்கிரஸ்க்குள்ளாடியும் மெம்பர்ஸாக இருந்திருக்காங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் உங்களுக்கு கிலாஃபத் மூவ்மெண்ட் நடந்திருக்கும் இந்த மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனலிசத்துக்கு ஒரு 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 முற்றுப்புள்ளியாக இருந்திருக்கும் ஏன் பண்ணா கிலாஃபத் மூமெண்ட் உங்களுக்கு தெரியும் கிலாஃபத் மூவமெண்ட்ல கிட்டத்தட்ட முஸ்லிம்ஸ் மட்டும் போராடல மொத்த இந்தியர்களும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க அந்த காலிப் அப்புறம் அந்த காலிஃபேட் இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடினாங்க இல்லையா ஸோ கம்யூனலிசம் அதுக்கு அந்த இடத்துல வந்து கம்யூனலிசம் இடம் கொடுக்கவே இல்லை கம்யூனலிசம் இந்த இடத்துல கொஞ்சம் வந்து டல்லாக ஆரம்பிச்சு எப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டிலேருந்து இருந்து டுவெண்ட்டி டூக்குள்ளாடி வந்து இந்த கம்யூனலிசம் அதாவது இந்த மதம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மத வெறி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தது ஏன்னா கிலாஃபத் மூவ்மெண்ட்ல மொத்த இந்தியர்களுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி அந்த அந்த தான் மகாசபா வந்து அது ஒரு சீஸ் டு ஃபங்க்ஷன் அதாவது அது அது ஒரு ஃபங்க்ஷன் இல்லாமலே ஒரு நிறுத்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு எண்டுக்கு வந்த மாதிரி ஆயிப்போச்சு ஆனால் அதுக்கு முன்னடுவில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆஃப் யுலிமா இன்டு பாலிடிக்ஸ் லெட் ஹிந்துஸ் டு ஃபியர் ரிவைவ்ட் அண்ட் அக்ரெசிவ் இஸ்லாம் இந்த யுலிமா அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது இஸ்லாம் அந்த அதோட கல்ச்சர் அதோட லீகல் ரிலீஜியஸ் ட்ரெடிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து ஒரு பாதுகாவலர் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த யுலிமா ஓகேவா ஸோ அது என்னென்னா லீகல் அண்ட் ரிலீஜியஸ் ட்ரெடிஷன் ஆஃப் இஸ்லாமோட ஒரு கார்டியன்ஸ் அப்படின்னு தான் இந்த இலிமா அப்படிங்கிறவங்க சோ அவங்க வந்து பாலிடிக்ஸ்குள்ள நுணையும் போது ஹிந்துஸ் வந்து பயப்பட்டாங்க ஒருவேளை இந்த இப்ப வரக்கூடிய முஸ்லீம்ஸ் எல்லாம் ரொம்ப அக்ரஸிவா இருப்பாங்களோ ஏன்னா அவங்க எல்லாம் வந்து மதம் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப க ரொம்ப வந்து என்ன சொல்றது ஒரு வெறியா இருக்கிற கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த இலிமா அப்படிங்கிறவங்க அவங்க பாலிடிக்ஸ்க்குள்ளே என்ட்ராகிறாங்கன்னா அப்பவும் அரசியலுக்குள்ளாடி இந்த மாதிரி ஆட்கள் உள்ளே வரும்போது அப்போ ஏதோ பெருசாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஹிந்துஸ் வந்து பயப்படுறாங்க அதில் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அலி பிரதர்ஸா நம்ம கிலாஃபத் மூமெண்டோட அலி பிரதர்ஸ் இருக்காங்களா ஸோ அவங்களே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிலாஃப்டிஸ்ட்டாக தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து காங்கிரஸ் கூட வந்து ஜாயின் பண்ணி இது பண்றாங்க ஸோ ஆக்சுவலாக இதுவும் யுலியுமா அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்றாங்க ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா சுத்தி மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா வாஸ் நாட் நியூ ஃபினாமினான் பட் இந்த போஸ்ட் கிலாஃபத் பீரியட் இட் அஸ்யூம்டு நியூ இம்பார்ட்டன்ஸ் ஆக்சுவலி இந்த சுத்தி மூமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜ் நம்மளோட ஆரிய சமாஜ் இருக்குல்ல ஸோ அந்த ஆரிய சமாஜ் தான் ஆரம்பிச்சது இந்த சுத்தி மூமெண்ட்டை இது இது எதுக்காக ஆக்சுவலாக கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க இந்த உலிமாலாம் உள்ள வராங்கல்ல அதனால ஹிந்துஸ் பயந்து என்ன பண்றாங்கன்னா ஆக்சுவலாக அந்த டைம்ல இஸ் சில ஹிந்துஸை வந்து இஸ்லாம் இஸ்லாமிசத்துக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் மதம் மாற்றப்பட்டு இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாத்தையும் ஹிந்துஸ்க்கு திருப்பி கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மூமெண்ட் தான் இந்த சுத்தி மூமெண்ட் ஸோ சுத்தி மூவ்மெண்ட்னா என்ன ஹிந்துஸ் வந்து இஸ்லாமிசத்துக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் ஒரு என்ன சொல்றது அஹ் அவங் அவங்களை அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி கூட அவங்களை வந்து இஸ்லாமிசத்துக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் மாற்றப்பட்டிருப்பாங்க ஸோ அவங்களை எல்லாம் திரும்பவும் ஹிந்து ஹிந்துஇசம் அப்படிங்கிற அந்த ரிலீஜியனுக்கு கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மூவ்மெண்ட் தான் இந்த சுத்தி மூவ்மெண்ட் ஸோ அந்த மூவமெண்ட் கூட கிலாஃபத் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு ஏன் பாத்தீங்கன்னா கிலாஃபத் மூவமெண்ட் டைம்ல என்ன ஆச்சு அஹ் எந்த ஒரு ரிலீஜியன் ரிலீஜியஸ் அந்த மாதிரி அவங்க போகவே இல்லை அந்த எண்ணமே வரல நம்ம ஹிந்து முஸ்லிம் இந்த மாதிரி எண்ணமே வரல ஆனால் இந்த கிலாபத் பீரியடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சுத்தி மூமெண்ட் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு அந்த டைம்ல ஓகேவா ஸோ இன் ஆர்டர் டு ட்ரா ஹிந்துஸ் இன் டு காட் ஆஃப் விசிட் ஆஃப் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் இன் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் சுவாமி ஸ்ரதானந்தா ட்ரை டு ரிவைவ் த மகாசபா பை ஆர்கனைசிங் கவு ப்ரொடெக்ஷன் ப்ராபகெண்டா நமக்கு எல்லாம் தெரியும் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் வந்து நம்ம இந்தியாவை விசிட் பண்ண வரும்போது அதை வந்து நம்ம பாய்காட் பண்ணோம் அப்படிலாம் தெரியும் ஒன்ல சுவாமி சரதானந்தா என்ன பண்ணாருன்னா ஹிந்துஸ் முக்கியமா இந்த இடத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே கவு ப்ரொடக்ஷன் ப்ராப்பகேந்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து ஹிந்து மகசபால அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு ஓகேவா சோ கவு ப்ரொடக்ஷன் ப்ராப்பகேந்தா அந்த டைம்ல எல்லாரும் எல்லாரும் வந்து அதுக்கு அதுக்கு சப்போர்ட்டா வந்து கூடுறவங்கள அப்படியே அவர் வந்து பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸை வந்து பாய்காட் பண்றதுக்காகவும் இவர் வந்து எடுத்துட்டு போறாரு ஓகேவா சோ இங்கே பாத்தீங்கன்னா பிஃபோர் வேர்ல்டு வார் ஒன் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா காலிப் நாங்கள் திருப்பி தரோம் அது மாதிரி காபா காபா ஹோலி ஹோலியஸ்ட்டு சீட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நாங்கள் சேஃப்கார்டு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி டர்க்கீஸ் பீப்புள்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் டர்க்கீஸோட டிஃபீட் டிஃபீட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட வார்த்தையை காப்பாற்ற மாட்டாங்க இந்த பிரிட்டிஷ் ஸோ பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க எல்லாரும் சேர்ந்து கிலாஃபத் மூவ்மெண்ட்டுன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க டு செக்யூர் காலிபேட்டு டர்க்கி இது நமக்கு தெரியும் இந்த கதை நமக்கு தெரியும் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மலபார் நம்மளோட கேரளா ரிலீஜியனில் ஒரு ரிபல்லியன் நடக்கும் அது பிளட்டி ரிபல்லியன் அதாவது கத்தி கத்தியோட கத்தி சன் கத்தி மீன்ஸ் வயலன்ஸ் வயலன்ஸ் பிளட்டி ரிபல்லியனாலே வயலன்ஸாக ஒரு ரிபல்லியன் நடக்குது நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் இந்த யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம் பெசன்ஸ் பண்றாங்க ஓகேவா மாப்பிள்ளைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முஸ்லீம் பெசன்ஸ் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் ரூலர்ஸ் எதிராகவும் ஹிந்து லேண்ட்லார்ட்ஸ்க்கு எதிராகவும் இவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து பண்றாங்க நிறைய பேர் வந்து கொள்றாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது ஓகேவா ஸோ இதுவும் ஹிந்து மகாசபா வந்து புதுசா ரினியூ பண்றதுக்கு ஒரு விஷயமாவும் இருக்கு அங்க வந்து இந்த முஸ்லிம்ஸ் வந்து நம்மள ஹிந்துஸ்லயா லேண்ட்லார்ட்ஸ் எல்லாம் கொள்றாங்க அதுக்காகவே இந்த ஹிந்து மகாசபா வந்து திரும்ப எழுந்து வருது இந்த கிலாஃபத் பீரியடுக்கு அப்புறம் ஸோ இங்க பாத்தீங்கன்னா அவுட் பிரேக் ஆஃப் பேசிக்கலி அக்ரேரியன் ரிவர்ட் ஆக்சுவலா இது வந்து முஸ்லீம் பெசன்ஸ் நடக்கூட பெசன்ஸ்னா யாரு இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் அக்ரேரியன் சம்பந்தப்பட்டவங்க அக்ரிகல்ச்சர் தான் ஒரு அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டமாக நடக்கக்கூடிய ஒரு அவுட் பிரேக் கிட்டத்தட்ட கம்யூனல் அவுட் பிரேக் மாதிரி ஆகிப்போச்சு போச்சு ஓகேவா ஸோ இந்த காந்தி என்ன சொல்றாரு இந்த மலபார் ரிபலியனை ஒரு ஹிந்து முஸ்லீம் கான்ஃபிளிக்டே அது உருவாக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ஓகேவா ஸோ காந்தி வாண்டெட் முஸ்லீம் லீடர்ஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லா முஸ்லீம் லீடர்ஸும் நீங்கள் வந்து பப்ளிக்காக நீங்கள் வந்து அப்பாலஜி கொடுக்கணும் நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து மன்னிப்பு பப்ளிக்காக வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மலபாரில் நடந்த விஷயத்துக்கு முஸ்லீம் லீடர்ஸ் எல்லாரும் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனலிசம் இன் யுனைட் ப்ராவின்சஸ் ஓகேவா ஸோ யுனைடெட் ப்ராவின்சஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யூபி அதாவது உத்தரப்பிரதேசம் உத்தரகண்ட் அந்த ஏரியா வந்து முன்னாடி வந்து யுனைடெட் ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அதை பற்றி பார்ப்போம் சஸ்பென்ஷன் ஆஃப் நான் கோபரேஷன் மூவ்மெண்ட் இன் நைன்டீன் டுவெண்ட்டி டூ அபாலிஷன் ஆஃப் கேலிபேட் இன் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் லெஃப்ட் முஸ்லீம்ஸ் ஃப்ரெஸ்ட்ரேட் ஸோ இங்கேயும் வந்து முஸ்லீம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்து ரொம்ப கடுப்பாக இருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டையும் இவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதாவது நம்ம காந்தி கொண்ட வந்து நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அது மாதிரி கேலிபேட்டையும் கொடுக்க மாட்டோம் சொல்லி அவங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணது இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இதனால முஸ்லீம்ஸ் ரொம்ப வந்து கடுப்பில் இருக்காங்க ஸோ நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன நடந்து கிலாஃப் அதாவது கிலாஃப் வித் மூவ்மெண்ட் நடந்ததா ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா காங்கிரஸ் அந்த அந்த கூட்டணி வந்து காங்கிரஸ் அந்த கூட்டணியில காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து

எப்ப அவங்க வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு வேண்டாம்னு சொன்னாங்களோ இந்த கிலாஃபட்டிஸ்ட் பீப்புளும் காங்கிரஸ் பீப்புளோட அந்த அலையன்ஸ் அந்த அந்த சப்போர்ட் அந்த வந்து அவங்களுக்கு உள்ளாடி இருந்த அக்ரிமெண்ட் வந்து உடஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ ஃப்ரெஷ் பேட் ஆஃப் கம்யூனல் வைலன்ஸிங் வந்து ஆரம்பிக்குது ஹிந்துஸ்க்கும் முஸ்லிம்ஸ்க்கும் சோ காண்டெக்ஸ் அதோட காண்டெக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன் அந்த செட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிரியேட்டட் அண்டர் த ஆக்ட் ஆஃப் நைன்டீன் நைன்டீன் சோ நைன்டீன் 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 ஆக்ட்ல என்ன ஆச்சுன்னா நாங்கள் வந்து செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டியூஷன்ஸ் கொண்டு வர போறோம் நாங்கள் வந்து ஸ்வராஜ் இன்ஸ்டியூஷன் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஸோ அப்படின்னா ஸ்வராஜ் இன்ஸ்டியூஷன்னா அந்த ஸ்வராஜ் இன்ஸ்டியூஷன் யார ஆரம்பிக்குவா ஹிந்துஸா முஸ்லிம்ஸா ஒரு காலேஜ் நீங்க செல்ஃப் கவர்னிங் காலேஜ் கொண்டு வரீங்கன்னா அந்த காலேஜை வந்து எத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் வந்து முஸ்லீம்ஸ்க்கு முஸ்லீம் டீச்சர்ஸ்க்கு நீங்கள் சீட் கொடுப்பீங்க இல்லை ப்ரின்ஸ்பலா இல்லை ஒரு ஒரு அந்த காலேஜோட சான்சலரா இல்லை யூனிவர்சிட்டியோட சான்சலரா ஒரு முஸ்லீம் இருப்பாரா இல்லை ஒரு ஹிந்து இருப்பாரா இந்த மாதிரி ஒரு பவர் அண்ட் பொசிஷனுக்கு அடிக்க ஆரம்பி அடிச்சுக்க ஆரம்பித்தாங்க ஓகேவா ஹிந்துஸும் முஸ்லிம்ஸும் இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ஒரு சின்ன இது வருது நைன்டீன் நைன் சிக்ஸ்டி எயிட் டெலிகேட்ஸ் இந்த சிக்ஸ்த் ஆனுவல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஹிந்து மகாசபா ஓகேவா ஒரு ஹிந்து மகாசபா நடக்குது சிக்ஸ்த் ஆனுவல் மகா கான்ஃபரன்ஸ் நடக்குது ஸோ நைன்டீன் நைன் சிக்ஸ்டி எயிட் டெலிகேட்ஸ் நைன் சிக்ஸ்டி எயிட் மெம்பர்ஸ் அதில் இருக்காங்க இது எங்கே இருக்குன்னா வாரணாசியில் நடக்குது ஓகேவா இது எங்கே நடக்குது வாரணாசி சிக்ஸ்த் ஆனுவல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்து மகாசபா வாரணாசியில் நடக்குது நைன் சிக்ஸ்டி எயிட் மெம்பர்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ ஓகேவா ஸோ இதான் டேட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா யூ யுனைடெட் ப்ரோவின்ஸ்லேருந்து மட்டுமே வந்திருக்காங்க ஸோ யுனைடெட் ப்ராவின்ஸ்லேருந்து மட்டும் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்திருக்காங்க இப்போ யுனைடெட் ப்ராவின்ஸஸ் பஞ்சாப் டெல்லி பீகார் இவங்க எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்திருக்காங்க மெட்ராஸ் பாம்பே பெங்காலிருந்து பார்த்தீங்கன்னா மூணுமே சேர்த்தே ஒரு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் பீப்புள் தான் வந்திருக்காங்க ஸோ ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குது

ஸோ இங்கே இப்படி பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஸ்வராஜிஸ்ட் லிபரல்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்வராஜ்னாலே என்ன அர்த்தம் அவங்களுக்கு வந்து இந்தியர்கள் இந்தியா வந்து வந்து சுதந்திரம் அடையணும் அஹ் இந்தியாவோட இந்தியால உருவாக்கப்பட்ட பொருள் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி யோசிக்கக்கூடியவங்க இல்லையா அவங்க இந்தியான்னு யோசிட்டு இருக்கும்போது அப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம் அவங்க வந்து எந்த ரிலிஜியனுமே இல்லை நாங்க வந்து எல்லா ரிலீஜியனுக்கும் நாங்க வந்து இது நாங்கள் அந்த ரிலிஜன் இந்த ரிலிஜனை எதுவும் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற போது வந்து இந்த முஸ்லீம் லீடர்ஸ்க்கோ ஹிந்து லீடர்ஸ்க்கோ புரியலை ஏன்னா அவங்க வந்து மதம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவங்க மதமே கிடையாது நாங்கள் எல்லோரும் ஒன்று அப்படின்னு சொல்லும் அவங்க அவங்களுக்கு ஒரு வி வித்தியாசம் நடக்குது ஸோ இது ஒரு ஒரு ஜீல் இ இந்த இது ஒரு என்ன சொல்கிறதுனா ஃபியூவல் ஃபியூவல்டு அப்படின்னா ஒரு எரி எரிகிற எண்ணெயில் எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது ஓகேவா அந்த ஸ்வராஜஸ் லிபரல்ஸ் இவங்க பேசுகிறது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கடுப்பு கடுப்பேரு ஓகேவா அந்த ஹிந்து முஸ்லிம்ஸ் இவங்க எல்லாருக்கும் சோ இன் அலகாபாத் மோதிலால் நேருக்கும் மதன் மோகன் மதன் மோகன் மலாவியா இவங்க ரெண்டு பேரும் தான் எலெக்ஷனை நிற்கிறாங்க சோ நேரு மோதிலால் நேரு தான் அதில் ஜெயிக்கிறாரு நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல நடக்கிற முனிசிபல் எலெக்ஷன்ல மலாவியா வந்து இதனால என்ன பண்ணிட்டாருன்னா இவர் தோத்துட்டதுனால என்ன பண்றாருனா ரிலீஜியஸ் பேஷனை வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்றாரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாரு அதாவது ஹிந்துஸ் வந்து என்ன சொல்றது அவருக்கு கீழே இருக்கிற ஹிந்துஸை வந்து அவர் வந்து தூண்டி விடுறாரு இந்த என்ன சொல்றது ஒரு ரயாட் பண்றதுக்கு மற்றவங்க மற்ற ரிலீஜியன்ஸ்க்கு மேல அவங்களோட கோபத்தை அவங்க எழுப்புறதுக்காக இந்த மலாவியா அப்படிங்கிறவர் அது தோத்துட்டதுனால அவர் இந்த மாதிரி பண்றாரு சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் மேஜிஸ்ட்ரேட் கிராஸ் பேய் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் சப்மிட் பண்றாரு அதுல என்ன சொல்லி தர்ப்பாங்க மலாவியா ஃபேமிலி

அஹ் லாலா லஜ்பத் ராய்னு பாத்தீங்கன்னா அவரு நே வெளிப்படையாவே பேச ஆரம்பிச்சிட்டாரு பஞ்சாப் வந்து ஹிந்து முஸ்லீம் ப்ராவின்சஸ்ஸா தனித்தனியா பிரியணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ பஞ்சாப்ல வந்து ஹிந்துஸும் இருக்காங்க முஸ்லிம்ஸும் இருக்காங்க ஓகேவா சோ லாலா லஜ்பத் ராய் நேரடியாவே ஓப்பனாவே அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு பஞ்சாப்பை வந்து ஹிந்து தனியா முஸ்லீம் தனியா பிரிங்க அதாவது ஆக்சுவலா பெங்கால நம்ம பிரிச்சாங்க பாத்தீங்களா ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் தனித்தனியா பிரிச்சாங்கல்ல அந்த ப்ராவின்சஸ் அதே மாதிரி இதையும் பிரிங்க அப்படின்னு சொல்லி நேரடியாவே அவர் பேச ஆரம்பிச்சாரு ஹிந்து மகாசபா பார்த்தீங்கன்னா தி த ஃபோர்ஸஸ் ஆஃப் ஹிந்து ரிவலிசம் இன் பொலிட்டிக்கல் டொமைன் ரேஸ் த ஸ்லோகன் ஆக்கந்து ஹிந்துஸ்தான் இந்த ஹிந்து மகாசபாவில் உள்ளவங்க ஆக்கந்து ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகனே அவங்க பேச ஆரம்பிச்சாங்க ஆக்கந்து ஹிந்துஸ்தான் என்ன அர்த்தம்னா அன்டிவைடெட் இந்தியா அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அதாவது பிரிக்க முடியாத இந்தியாவா ஸோ எஸ் பிரிக்க முடியாத இந்தியா அன்டிவைடட் இந்தியா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் ஏன் இவங்க பேசுறாங்கன்னா ஆக்சுவலா முஸ்லீம் லீகோட டிமாண்டே என்னது செப்பரேட் எலக்ட்ரேட் வேணும் எங்களுக்கு வந்து தனியான தொகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா இவங்க என்ன சத்தம் போட்டுருக்கு அன்டிவைடட் இந்தியா இந்தியாவை பிரிக்க முடியாது இந்தியாவை பிரிக்க முடியாது நீங்க சொல்ற கேட்கற மாதிரி எல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மகா மகாசபாவோட ரூல் ரோல் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருந்தது கான்ட்ரவர்ஷியல் மீன்ஸ் குழப்பத்துக்குள்ளாத மாதிரி இருந்தது ஒன்று மகாசபா வந்து பிரிட்டிஷ் ரூலை பிரிட்டிஷ் ரூலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படி இல்லைனா நீங்கள் நேஷ்னலிசம் மூமெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அதாவது ஹிந்த் அந்த எந்த ரிலீஜனுக்குமே சம்மந்தப்படாமல் நம்ம நாடு சுதந்திரம் அடையணும் அப்படிங்கிறதுக்காகவாது அவங்க போராடணும் ரெண்டுக்குமே இல்லாம நான் வந்து ஹிந்துஸ் சப்போர்ட் பண்றேன் நான் வந்து ஹிந்துஸ் மட்டும் தான் வாழ வைப்பேன் ஹிந்துஸ் மட்டும் தான் அந்த நாட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிஃப்ரெண்டா ஒரு பாதையெல்லாம் போயிட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ சின்ஸ் ஐஎன்சி ஹேட் டு மொபைலை சப்போர்ட் ஃப்ரம் ஆல் கிளாஸஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் அகேன்ஸ்ட் ஃபாரின் டாமினேஷன் லீடர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் குட் நாட் பிரெஸ் ஃபார் பிரின்சிபிள் ஆஃப் செக்யூலரிசம் ஃபியர் ஆஃப் லூசிங் ரிலீஜியஸ் மைண்டட் குரூப்ஸ் இங்க பாருங்க ஐஎன்சியோட எப்படி ஆகிப்போச்சுன்னா இப்போ அவங்களுக்கு வந்து எல்லா கிளாஸ் உள்ள மக்களும் வேணும் எல்லா கம்யூனிட்டி லீடர்ஸும் வேணும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா லீடர்ஸ் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சிருக்காங்க ஹிந்து லீடர்ஸ் ஹிந்துஸ்க்கு முஸ்லீம் லீடர்ஸ் முன் முஸ்லீம்ஸ்க்கு பிரிஞ்சிருக்காங்க நடுவில் இருக்கிற ஐன்ஸ் என்ன ஆகி போச்சு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு இவங்களுக்கு அந்த கிளாஸையும் அந்த சைடும் சப்போர்ட் பண்ண முடியாது இந்த சைடும் சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா இந்த சைடு சப்போர்ட் பண்ணா அந்த சைடு விட்டுட்டு போயிடுவாங்க அந்த சைடு சப்போர்ட் பண்ணால் இந்த சைடு விட்டுட்டு போயிடுவாங்க எல்லாரும் ஒன்னும் சேர்ந்தாதான் நமக்கு வந்து நம்மளோட நம்மளோட அந்த கிரேட் என்ன சொல்றது ட்ரீமான அந்த ஃப்ரீடம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐஎன்சியோட நினைப்பு இப்போ வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்க ஆஃப் செக்யூலரிசமே நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியல அதாவது இங்க நாங்க வந்து நான் ரிலீஜியஸ் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வெளிப்படையா சொல்லவே முடியல நான் ரிலீஜியஸ் தான் இருப்போம் அப்படின்னு சொன்னா இந்த ரிலீஜியஸ் மைண்டெட் பீப்பிள் இப்போ ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லி ரிலீஜியஸ் மைண்டாவே இருக்கிறாங்களா அவங்களாம் இவங்க கூட சேர மாட்டாங்க அவங்க அவங்களோட சேரலன்னா அப்புறம் எப்படி நமக்கு வந்து நமக்குள்ளேயே பிரிஞ்சு கிடந்தோம்னா நமக்கு எப்படி ஃப்ரீடம் கிடைக்கும் இல்லையா அதனால ஐஎன்சி ஒரு இருத்தலை இருத்தலை குள்ளி பாம்பு அப்படி சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட ஒரு கண்டிஷன்லாம் அவங்க இருக்காங்க ஓகேவா சோ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் காந்தி இதை கண்டிப்பட மெனி யூனி யூனிட்டி கான்பரன்ஸ் காந்தியை கூப்பிட்டு வச்சு ஒரு யூனிட்டி கான்ஃபரன்ஸ்லாம் ஏகப்பட்ட டைம் அவங்க வந்து பிளான் பண்ணாங்க ஆனா எல்லா பிளானுமே வந்து போங்குதான் டெல்லி கான்பரன்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் அண்ட் தே ப்ரப்போசல்ஸ் ஓகேவா சோ டெல்லி கான்பெரன்ஸ் முஸ்லிம்ஸ் வந்து நடத்துறாங்க அவங்களோட ப்ரப்போசல்ஸ் ஏன்னெல்லாம் இருந்துச்சு அவங்க என்னென்ன வந்து டிமான் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்தது இந்த கான்ஃபரன்ஸ் மார்ச் ட்வெண்ட்டி நைன்டீன் டுவெண்டி செவன் டெல்லியில நடக்குது நமக்கு தெரியும் நாங்க வந்து செப்பரேட் அவங்க கேட்டோம்ல அதை நாங்க வந்து கிவ் அப் பண்ணிடுறோம் எங்களுக்கு வந்து நீங்க செப்பரேட் எலக்டரேட் எல்லாம் தராண்டாம்பா நீங்கள் தராண்டா ஆனால் எங்களோட அந்த நாலு ப்ரப்போசல்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படி அக்செப்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு நாங்கள் வந்து செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ்லாம் எங்களுக்கு தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி முஸ்லீம்ஸ் சொல்கிறாங்க ஸோ அவங்களோட அந்த நாலு ப்ரப்போசல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரோசல் செப்பரேஷன் ஆஃப் சிந்து ஃப்ரம் பாம்பே ஸோ சிந்து அப்படிங்கிற அந்த க இடம் வந்து பாம்பேயோட ப்ராவின்சஸோட கனெக்ட் பண்ணி தான் இருந்திருக்கும் ஸோ அது வந்து பிரித்து கொடுங்க பாம்பேயோட கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மாதிரி ரிஃபார்ம்ஸ் ஃபார் த பிராண்டியர் அண்ட் பலுச்சிஸ்தான் பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து அது பாகிஸ்தான்ல தான் இருக்கு பிராண்டியர்னா வேற ஒன்றும் இல்லை எல்லைகள் ஓகேவா ஸோ எல்லை எல்லை எங்களோட எல் நம்மளோட எல்லைக்கும் பலுச்சிஸ்தானுக்கும் தன் புதுசாக ஒரு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வாங்க ரெஃபர்மேஷன் கொண்டு வாங்க அப்படிங்குற மாதிரி சொல்றாங்க ரெப்ரசென்டேஷன் பை பாப்புலேஷன் இன் பஞ்சாப் அண்ட் பெங்கால் ஸோ பஞ்சாப்லேயும் பெங்காலையும் நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ரெப்ரஸன்டேஷன் பை பாப்புலேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லெஜிஸ்லேஷருக்குலாம் வந்து சீட் அலோகேட் பண்றாங்க இல்லையா அந்த அலோகேட் பண்ணுறது எப்படி பண்ணணும்னா பாப்புலேஷன் வயசா தான் அப்ளை பண்ணணும் இப்போ ஒரு இப்போ நம்ம வந்து ஒன் இன்ட்டு டென் ரேஷியோ அந்த மாதிரிலாம் இருக்கலாம் ஸோ அந்த வயசா தான் நீங்க பாப்புலேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் நீங்க சீட் போடணும் பஞ்சாப்க்கும் பெங்காலுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ சீட் வந்து முஸ்லிம்ஸ்க்கு சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் நீங்க அலோகேட் பண்ணி தரணும் ஓகேவா கிட்டத்தட்ட நாலுமே இம்பாசிபிள் தான் சீந்தை வந்து பாம்பேட்டில் வந்து பிரித்து கொடுக்கணும் ஃப்ரான்டியர் பலுசிஸ்தான் இந்த ரெண்டு ஏரியாவுக்கும் வந்து ரிஃபார்ம்ஸ் பண்ணி கொடுக்கணும் பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பஞ்சாப்க்கும் பெங்காலுக்கும் நீங்கள் ரெப்ரசன்டேட்டிவ்வாக அந்த சீட்ஸ் வந்து அலோக்கேட் பண்ணணும் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் சீட்ஸ் வந்து நீங்கள் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ்ல முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து செப்பரேட் எலக்டரேட்லாம் தேவையில்லப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கான்ஃபரன்ஸில் முடிவு பண்ணுறாங்க இது வந்து மோதிலால் நேரு அண்ட் ஸ்ரீனிவாசன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓகே இது பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி அவங்கள செட்டில் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது அதனால் அவங்க ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டிக்கு இந்த ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா இதை ஒரு வழி ஏதாவது ரிசால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக அதாவது அந்த பிரச்சனை இதோட முடிச்சிக்கிறதுக்கு பதிலாக அவங்க ஒரு ரெண்டு கம்யூனிட்டி போடுறாங்களாம் ஓகேவா ரெண்டு கம்யூனிட்டி போட்டு ஒரு கமிட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிந்த வந்து பாம்பேல இருந்து பிரிச்சா பினான்சியலா ஏதாவது பிரச்சனை வருமா இல்ல பினான்சியலா ஓகே தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கமிட்டி பண்ணியும் ரெண்டாவது கமிட்டி பாத்தீங்கன்னா இந்த முஸ்லிம்ஸ்க்கு வந்து இந்த ப்ரொபோஷனல் வைஸா இவங்க வந்து இது பண்ணி தர சொன்னாங்க இல்லையா அந்த பாம்பேலயும் சாரி பஞ்சாப்லயும் பெங்காலையும் இவங்க வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அது வந்து முஸ்லிம்ஸ்க்கு அதாவது முஸ்லீமோட முஸ்லீம் மெஜாரிட்டி அதை சேஃப்கார்ட் பண்றதுக்காகவா இதுக்காகவா இவங்க அந்த மாதிரி கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ரெண்டு கமிட்டியை போட்டு ஆராய சொல்றாங்க போட்டுதான் நாங்களே வந்து உங்களை வந்து என்ன சொல்றது அவங்களே கீழே இறங்கி வராங்க சோ ஏதாவது பண்ணி ஓகே பண்ணி ஒரு ரெண்டு நாலுல ஒரு மூணு ஓகே பண்ணி ஏதாவது பண்ணிருக்கலாம் ஆனா அவங்க வந்து ரெண்டு கமிட்டியை போட்டு ஆஹ் இது நடக்குமா நடக்குமா இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணும்போது இன்னும் முஸ்லிம்ஸ்க்கு வந்து ஓகே இவங்க வந்து செட் இவங்க கை நமக்கு என்ன சொல்றது நம்ம வழிக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது ஓகேவா ஸோ காந்தி ஹி எக்ஸ்பிரஸ் லாங்குவேஜ் ஓவர் த டெவலப்மெண்ட் ஆஃப் செக்டேரியன் நேஷனலிசம் இதுக்கு நடுவில் இந்த செக்டேரியன் நேஷனலிசம் அதாவது நம்மளை பிரி பிரிவினை பண்றாங்க இல்லையா ஸோ ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லி அந்த பிரிவினை பண்றாங்க இல்லையா சோ இதுக்கு இது இவங்க வந்து ரொம்ப அதிகமா வளர்ந்துட்டே போறாங்க இது இத பத்தி வந்து காந்தி வந்து என்ன சொல்றாருன்னா இது வாசிக்கிற பாருங்க ரொம்ப அழகான ஒரு லைன் சொல்லியிருக்காங்க தெர் ஆர் ஆஸ் மெனி ரிலிஜியன் இண்டி சாரி தேர் ஆர் ஆஸ் மெனி ரிலிஜியன்ஸ் தேர் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் அதாவது நிறைய ரிலீஜியன்ஸ் இருக்காங்க அதே மாதிரி நிறைய மக்களும் இருக்காங்க ஓகேவா சோ எப்படி நிறைய ரிலீஜன் எப்படி நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்களோ அதே மாதிரி நிறைய ரிலீஜியன்ஸும் இருக்கும் அப்படிங்கிறாரு ஓகேவா எப்படி நிறைய இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க இண்டிவிஜுவல்ஸ்னா ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் ஓகேவா எப்படி ஒவ்வொரு நிறைய தனிப்பட்ட நபர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி நிறைய ரிலீஜியன்ஸும் இருக்கும் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பட் தோஸ் ஹூ ஆர் கான்சியஸ் ஆப் த ஸ்பிரிட் ஆஃப் நேஷனாலிட்டி டு நாட் இன்டர்ஃபியர் வித் ஒன் அன்ஸ் ரிலிஜியன் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது நீங்கள் வந்து நேஷனாலிட்டி நான் இந்த மாதிரி ஒரு இந்த ஒரு இந்த இதில் இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கான்சியஸாக இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களோட ரிலீஜனில் நீங்கள் தலையிடாதீங்க நீங்கள் இந்தியன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்களோட ரிலீஜன்லேயும் நீங்கள் தலையிட முடியாது தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இஃப் ஹிந்துஸ் பிலீவ் தட் இந்தியா சுட் பி பீப்பிள் ஒன்லி பை ஹிந்துஸ் தே ஆர் லிவிங் இன் அ ட்ரீம் ப்ளே லிவிங் என் ட்ரீம் லேண்ட் அப்படின்னு சொல்றாரு அதை பாருங்க இப்போ ஹிந்துஸ் நீங்கள் வந்து இந்தியா வந்து ஹிந்துஸால மட்டும்தான் ஆக்கிரமிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா ஐ எம் சாரி நீங்கள் ட்ரீம்ல இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு த ஹிந்துஸ் த சீக்ஸ் த முகமதியன்ஸ் த பார்சீஸ் அண்ட் த கிறிஸ்டியன்ஸ் ஹூ ஹவ் மேட் தியர் கண்ட்ரி ஆர் ஃபெல்லோ கண்ட்ரிமேன் அண்ட் தே வில் ஹேவ் டு லிவ் இன் யூனிட்டி இஃப் ஒன்லி ஃபார் தையர் இன்ட்ரெஸ்ட் அதான் சொல்றாரு இந்த இந்தியாவில் ஹிந்து சீக்ஸ் முகமதியன்ஸ் அதாவது முஸ்லி இஸ்லாமீஸ் பார்சீஸ் கிறிஸ்டியன்ஸ் இவங்க எல்லாருமே இந்தியாவில் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இந்த கண்ட்ரியில இவங்க எல்லாரும் இங்கே இருக்காங்க இவங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா அதாவது அவங்களோட அவங்களோட நல்லதுக்காகவாது அவங்க என்ன பண்ணணும் தே ஹாவ் டு லிவ் இன் யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் ஓகேவா இஃப் நோ பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஆர் ஒன் நேஷ்னாலிட்டி அண்ட் ஒன் ரிலிஜியன்ஸ் இனானமஸ் சினானமஸ் டேர்ம்ஸ் நார் இட் ஹேஸ் எவர் எந்த ஒரு பார்ட் ஆஃப் த வேர்ல்டுலயும் ஒன் நேஷனாலிட்டி அப்படின்னா ஒன் ரிலிஜன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது எந்த ஒரு கண்ட்ரிலையும் ஒன் நேஷனாலிட்டி அதாவது ஒரு நேஷ்னாலிட்டி அப்படின்னா ஒரு ரிலீஜியன் தான் இருக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிற மீனிங் அர்த்தமே கிடையாது புரியுதா அதாவது எந்த ஒரு நாட்லேயும் ஒரு நேஷ்னாலிட்டி அப்படின்னா ஒரு ரிலீஜியன் தான் இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மெண்டாலிட்டி எந்த கண்ட்ரிலையுமே கிடையாது அதே மாதிரி இந்தியாலேயும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ஸோ எல்லாரும் ஒன்றா இருங்க ஏன் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஓகே அப்படிதான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் உள்ள கண்டினியூஷன் வருது ஜின்னா வந்து பார்த்தீங்கன்னா இனிஷிய இனிஷியலி பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவங்க எல்லாம் யூனிட் யூனிட்டிக்காக தான் அவர் வந்து இது பண்ணுறாரு அதாவது ஹிந்து முஸ்லீம் யூனிட்டிக்காக தான் அவர் வந்து பாடுபடுறாரு அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம சரோஜினி நாயுடு வந்து அவர் வந்து ஹிந்து முஸ்லீம் யூனிட்டியோட அம்பாசடர் அப்படின்னு கூட பாராட்டியிருப்பாங்க இல்லையா ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பண்ற வேலையை பார்த்தா அவருக்கு வந்து போக போக அவருக்கு வந்து பிடிக்கல ஸோ நம்ம வந்து பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு ஸோ ஹிந்து மகாசபா மெம்பர்ஸ் அட் ஆல் பார்ட்டி கன்வென்ஷன் கல்கட்டா நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் ரிஜெக்டு டிஸ்ட்ராய்ட் த யூனிட்டி அவங்க வந்து ஹிந்து மகாசபா மெம்பர்ஸ் வந்து ஆல் பார்ட்டி கன்வென்ஷனுக்கு வராங்க ஆல் பார்ட்டிஸ் கன்வென்ஷன் கல்கட்டா நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்ல நடக்குது ஆல் பார்ட்டிஸ் கன்வென்ஷன் எங்க நடக்குது அப்படின்னா கல்கட்டா நடக்குது நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்ல நடக்குது ஆல் பார்ட்டிஸ் கன்வென்ஷன் எல்லா பார்ட்டியில உள்ளவங்க இந்து மகாசபா வருவாங்க காங்கிரஸ் வருவாங்க அப்புறம் வந்து முஸ்லீம் லீக்ல உள்ள மெம்பர்ஸ் வருவாங்க ஸோ இந்த மெம்பர்ஸ் எல்லாருமே வராங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்து மகாசபா பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் லீக் சொல்கிற எல்லாத்துக்கும் அதாவது ஜின்னா சொல்கிற எல்லா சொல்யூஷனுக்கோ இல்லை அவங்க கேட்குற எல்லா டிமாண்டுக்குமே வந்து ரிஜெக்ட் நாங்கள் வந்து ஒதுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஹிந்து மகாசபா அதனாலேயே இந்த யூனிட்டி வந்து டிஸ்ட்ராய் பண்ணப்படுது இந்த நேரத்தில் கம்யூனல் அவார்டு அனௌன்ஸ் பண்றாங்க அண்ட் இட் ஆஃப்டர் மேட்ச் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆஃப்டர் த ஃபெயிலியர் ஆஃப் த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ராம்சே மெக்னோ மெக்டொனால்டு இவர் என்ன பண்றாருன்னா கம்யூனல் அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்றாரு அவார்டுனா இது அவார்டு இல்லை இது வந்து கம்யூனல் சம்மந்தப்பட்டது ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்டது ஓகேவா ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராஷ்ட்ரிய சயம் சேவக் சங்கு ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதோட ஃபுல் ஃபார்ம் இதுதான் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கு எப்ப போன் பண்ணுச்சுனா டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணப்பட்டுச்சு அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒன் லேக் வாலன்டியர்ஸ் இருக்காங்க கே பி ஹெ ஹெட் ஹெஜ்வகி சாரி வி டி சபர்கார் அண்ட் எம் எஸ் கோபல்கார் இவங்க எல்லாருமே இந்த இதுல மெம்பர்ஸா இருந்திருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து ராஷ்ட்ரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை வந்து என்ன சொல்றது பரப்பணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஹிந்து ராஷ்ட்ரா அப்படின்னு என்ன அர்த்தம்னா

ஹிந்துஸை தவிர இருக்கிற மற்ற பீப்புள் எல்லாரும் ஹிந்துஸ்தான் அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா பீப்புளும் தே ஹாவ் டு அடாப்ட் ஹிந்து கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ் ஹிந்துஸோட கல்ச்சரும் ஹிந்துஸோட லாங்குவேஜும் நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் நீங்கள் எந்த கண்ட்ரியில இருந்தாலும் வாங்க உங்களோட பூர்வீகம் எந்த கண்ட்ரியாவும் இருந்துட்டு போகுது உங்களோட மதர் லேங் மதர் டங் எந்த லாங்குவேஜ் ஆனாலும் இருந்துட்டு போகுது ஆனால் நீங்கள் ஹிந்துஸ்தான் இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னா ஹிந்துஸோட கல்ச்சரை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஹிந்துஸோட லாங்குவேஜ் தான் நீங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாம என்ன சொல்ற பாருங்க ஃபாரினர்ஸ் தான் ஃபாரினர்ஸ் தான் கிறிஸ்டியன்ஸ் ஃபாரினர்ஸ் தான் நீங்க எல்லாரும் ஃபாரினர்ஸ் தான் ஆனா நீங்க இந்தியால இருக்கணும்னா நீங்க ஃபாரினர்ஸாக இருக்க கூடாது நீங்க தான் இருக்கணும் ஒரு ஹிந்துவாக தான் இருக்கணும் ஹிந்துவோட கல்ச்சர் ஃபாலோ பண்ணணும் ஹிந்து லாங்குவேஜ் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அவருமே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருமே ஸ்டே இன் த கண்ட்ரி ஹோலி சபார்டினேட்டட் டு ஹிந்து நேஷன் கிளைமிங் நத்திங் இல்லைனா நீங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு இந்த இதுவுமே ஃபாலோ பண்ண முடியாது நீங்க ஹிந்து கல்ச்சரை ஃபாலோ பண்ண மாட்டீங்க இந்து லாங்குவேஜை ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்னா பேசாம நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா எங்களோட கண்ட்ரியில் நீங்க இருந்துக்கிடலாம் ஆனா எங்களுக்கு கீழே தான் நீங்க இருக்கணும் எதையுமே நீங்க வந்து கிளைம் பண்ணக்கூடாது விச் மீன்ஸ் அதாவது இப்போ முஸ்லீம்ஸ் வந்து கிளைம் பண்றாங்க இல்லையா எங்களுக்கு செப்பரேட் எலக்டரேட் வேணும் எங்களுக்கு செப்பரேட் ப்ரான்சஸ் வேணும் எங்களுக்கு வந்து செப்பரேட் இவ்வளோ தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வேணும் அதுல வேணும் இதுல வேணும் நீங்க கிளைம் பண்றீங்கல்ல இது எதுவுமே நீங்கள் கிளைம் பண்ணாமல் பேசாம ஒரு கரையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாரு ஸோ இதுதான் இந்த இதோட மீனிங் ஓகேவா ஸோ வி டி டி என்ன சொல்ற பார்த்தீங்கன்னா வி ஹிந்துஸ் ஒரு அ நேஷன் பை அவர் நாங்க நாங்கள் வந்து ஹிந்துஸ் நாங்கள் நாங்களாகவே ஒரு தேசம் நாங்கள் நாங்களாகவே ஒரு தேசமாக தேசம் என்ன சொல்றது ஒரு தேசமாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ஸோ நாங்க நாங்கள் ஹிந்துஸ் நாங்கள் நாங்களாகவே ஒரு தேசமாக இருக்கிறோம் நீங்களாம் யாருப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு விஷயத்தை கிளப்புறாங்க அதாவது இந்துஸ் வந்து மற்ற ரிலீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் ஸோ புக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ நம்ம அவ்வளோதான் பேச முடியும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் அவங்க இன்னொரு சைடில் இவங்க அவங்களோட அவங்க ரிலீஜியனாக அவங்க புகழ்ந்து பேசுகிறாங்க அவங்க ரிலீஜியனாக அவங்க வந்து எல்லாருக்கும் மேலே இருக்குன்னு நினைக்கிறாங்க இந்த சைட்லேயும் அவங்களோட ரிலீஜனா ஓகேவா ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கு காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மகாசபாவில் உள் மகாசபாவில் இருக்கிறவங்க காங்கிரஸில் சேரக்கூடாது அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்சில் இருக்கிற ஆர்எஸ்எஸ்சில் மெம்பர்ஸாக இருக்கிறவங்களும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க நைன்டீன் தேர்ட்டி ஃபோர்ல முக்கியமா காங்கிரஸ் வந்து என்ன பண்றாங்க ஒன்னு நீ மகாசபா மகாசபால நீ இருக்கிற மகாசபான்னு அப்படி என்ன இதுவும் ஹிந்து சம்மந்தப்பட்டதான் அது மாதிரி ஆர்எஸ்எஸ்லயும் ஹிந்து சம்மந்தப்பட்டதான் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி உள்ள இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க காங்கிரஸ் மெம்பராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நைன்டீன் தேர்ட்டி சொல்றாங்க நைன்டீன் தேர்ட்டி எயிட் டிசம்பர்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி டிக்ளேர்டு மகாசபா மெம்பர்ஷிப் இன் எலிஜிபிள் ஃபார் காங்கிரஸ் காங்கிரஸ்ல செய்யறதுக்கு மகாசபா இல்ல மெம்பர்ஷிப்பா இருக்கிறீங்களா அப்போ யூஆர் நாட் எலிஜிபிள் டு பி அ மெம்பர் ஆஃப் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ இந்த மாதிரி நைன்டீன் தேர்ட்டி எயிட்லையும் அவங்க கொண்டு வராங்க ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி செவனில் நடக்குது இல்லையா அதில் லெவனில் செவன் ப்ராவின்சஸை காங்கிரஸ் வந்து ஜெயிக்குது அது முஸ்லீம் லீக் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஓட்ஸ் கிட்ட அவங்களுக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து கிடைக்கிது ஓகேவா ஆனால் அது கம்மி தான் ரொம்ப கம்மி முஸ்லீம் லீக் வந்து கொஞ்சம் ஒரு தோல்வி அடைஞ்சது மாதிரி தான் அவ்வளோதான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் லெவனில் செவன் ஏரியா வந்து அவங்க பிடிச்சாங்க காங்கிரஸ் பிடிச்சாங்க அப்படிங்கிறது இப்போ இது ரொம்ப முக்கியம் அப்சர்வேஷன் ஆஃப் டே ஆஃப் டெலிவரன்ஸ் டெலிவரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விடுதலை ஓகேவா விடுதலை யார்கிட்ட யாருக்கு யார்கிட்ட இருந்து விடுதலை அதை நம்ம பார்ப்போம் செகண்ட் வேர்ல்ட் வார் நைன்டீன் தேர்ட்டி நைன்ல முடியுது செகண்ட் வேர்ல்ட் வார் தொடங்குது நைன்டீன் தேர்ட்டி நைன்ல வைஸ் ஆஃப் இந்தியா யாருன்னு சாரி தீபாவளி ஆரம்பிச்சிச்சு சோ வைசராய் ஆஃப் இந்தியா லின் லித்திர்கோன் லித்கோ இவர் தான் வந்து வைசராய் ஆஃப் இந்தியா இருக்காரு ஸோ இவர் வந்து இந்தியா இந்தியாவும் வார்ல இந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல பங்கு பெறுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாரு காங்கிரஸ் கேட்காமலே ஸோ காங்கிரஸ் என்ன பண்றாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி செவன்லேயே காங்கிரஸ் ஜெயிச்சு காங்கிரஸ் தான் வந்து ஆட்சியிலே இருக்காங்க இல்லையா ஸோ காங்கிரஸ் கேட்கிறாவே வை இந்த வைசரா என்ன பண்றாருன்னா இந்தியாவும் தான் இருக்கு இந்தியாவும் வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சோ இதனால காங்கிரஸ் எல்லாருமே ரிசைன் பண்ணிடுறாங்க இவங்க ரிசைன் தான் வந்து இந்த முஸ்லீம் லீக் என்ன பண்றாங்கன்னா டே ஆஃப் டெலிவரன்ஸ் விடுதலை விடுதலை காங்கிரஸ் கிட்ட இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றாங்க என்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்கன்னா டுவெண்ட்டி செகண்ட் டிசம்பர் நைன்டீன் தேர்ட்டி நைன்ல செலிப்ரேட் பண்றாங்க ஓகேவா சோ டுவெண்டி சிக்ஸ் மார்ச் நைன்டீன் ஃபார்ட்டி லாகூர்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் நேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசுறாங்க முஸ்லீம் லீக் ஸோ இந்த செப்பரேட் நேஷன் அந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த வார்த்தை பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் அந்த பிரிவினை இந்த செப்பரேட் நேஷன் இந்த ஐடியா பாகிஸ்தான் ஐடியா ஆஃப் பாகிஸ்தான் இது எப்படி கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நைன்டீன் இருந்தே முஸ்லீம் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற அந்த கட்சி வந்து பேசிகிட்டு இருக்கு எல்லாம் ஓகே தான் ஆனால் அதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பொயட் அண்ட் அ ஸ்காலர் முகமது இக்பல் அப்படிங்கிறவர் அலகாபாத் நடக்கிற அலகாபாத் நைன்டீன் தேர்ட்டில ஒரு கான்பரன்ஸ் நடக்குது அலகாபாத் கான்பரன்ஸ் முஸ்லீம்ஸை பத்தி தான் முஸ்லிம்ஸ் கான்பரன்ஸ் தான் அந்த கான்பரன்ஸ்ல அவர் கடைசி என்ன சொல்றாருன்னா நான் ஒரு நார்த் வெஸ்ட் இந்தியன் முஸ்லீம் ஸ்டேட்டை என் கண்ணார பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு முகமது இக்பல் நார்த் வெஸ்ட் இந்தியன் முஸ்லீம் ஸ்டேட்டை வந்து நான் என் கண்ணார பாக்கணும் அதுதான் என்னோட பெரிய பெரிய ஆசை அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நார்த் வெஸ்ட் இந்தியன் முஸ்லீம் ஸ்டேட் கொஞ்சம் யோசிப்பாருங்க பாகிஸ்தான் இங்கே இருக்குன்னு நார்த் வெஸ்ட் அலங் அங்கே தானே இருக்குது ஸோ அவர் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ரஹமத் அலி அப்படிங்கிற ஒரு கே கே படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட இதை வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுறா ஆமா நமக்கு வந்து நார்த் வெஸ்ட் இந்தியன் முஸ்லீம் ஸ்டேட் தனியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் ஸோ இந்த முஸ்லீம்ஸ்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட டிமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ நேஷன் தியரி உங்களுக்கு ரெண்டு நேஷன் நான் பிரித்து கொடுக்கணும் ஸோ இதை யார் கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா சார் வசிர் வாசிர் ஹாசின் அப்படிங்கிற பாம்பே செஷன்ல நைன்டீன் தேர்ட்டி செவன்ல சொல்றாரு திந்துஸ் அண்ட் த முஸ்லாமின் தஸ்ட் கான்ட் ஆர் நாட் டூ கம்யூனிட்டிஸ் பட் பி கன்சிடர்ட் டூ நேஷன்ஸ் இன் மெனி ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாருன்னா ஹிந்துஸ் முஸ்லாமின் முஸ்லாமின் இஸ்லாம் சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் ஆக்கு இன்ஹாபிட்டிங் இன்ஹேபிட்டிங்னா அந்த இடத்துல வாழ்றாங்க ஓகே அதாவது இந்தியன் இந்தியன் சப் இல்லையா இந்தியன் இந்தியா அப்படிங்கிற அந்த இடத்த ஹிந்துஸும் இருக்காங்க முஸ்லிம்ஸும் அக்குபை பண்ணி வச்சிருக்காங்க இவங்களை வந்து நீங்க ரெண்டு கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடாது ரெண்டு சமூகம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது ஆனா இவங்களை எப்படி சொல்லலாம் ரெண்டு நாடு ரெண்டு நாட்டினர்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ அப்பவே அவர் சொல்றாரு பிரிச்சு கொடுங்க ரெண்டு நாடு ரெண்டு சமூகத்துக்கு மக்கள் கிடையாது நாங்க ரெண்டு நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு சோ இந்த வழியா தான் அந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த ஐடியா எல்லாம் வருது ஓகேவா சோ ஆனா இந்த இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஜின்னாக்கோ இல்ல ஜப்ருல்லா கானுக்கோ இவங்களுக்கு வந்து செப்பரேட் ஸ்டேட்டா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ப்ராக்டிக்கலா இது இதெல்லாம் ப்ராக்டிக்கலா ப்ராக்டிக்கலான விஷயம் அப்படின்னு இவங்களுக்கே தோணல ஆனா பாத்தீங்கன்னா மார்ச் டுவெண்டி த்ரீ நைன்டீன் ஃபார்ட்டிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீகே வந்து இந்த ரெசல்யூஷனை வந்து அக்செப்ட் பண்றாங்க நமக்கு வந்து செப்பரேட் இது தேவை அப்படிங்கிற மாதிரி அவங்க இது பண்றாங்க ஸோ அந்த ரெசல்யூஷன் இல்லை என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ரிசால்வ் தட் இட் இஸ் த கன்சர்டட் வியூ ஆஃப் திஸ் செஷன் ஆஃப் த ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் தட் நோ கான்ஸ்டியூஷனல் ஸ்கீம் வுட் பி ஒர்க்கபிள் இன் திஸ் கண்ட்ரி ஆர் அக்செப்டபிள் டு முஸ்லீம் unless it is designed on the following basic principles அடி சொல்லுறாங்க என்ன சொல்லுறாங்கனா நாங்க இந்த resolution உன் கொண்டு வரோம் எந்த எதில கொண்டு வரும்னா ஆல் இந்தியா Muslim Leagueல எந்த ஒரு constitutional ஸ்கீமோ எந்த ஒரு plan இல்ல எந்த ஒரு ஸ்கீமோ முஸ்லிம்ஸ்கு செல்லுபடி ஆகாது எப்ப செல்லுபடி ஆகாதுன்னா நீங்க இந்த பிரின்சிபல்ஸ் இங்க கீழே இதுக்கப்புறம் ஓகேவா இதுக்கப்புறம் நாங்க கொடுக்க போற பிரின்சிபல்ஸ்க்கு ஏத்த மாதிரி அது இல்லைன்னா ஓகேவா இதுக்கு கீழே நாங்கள் கொடுக்க போகிற ப்ரின்சிபல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா எந்த ஸ்கீமுமே முஸ்லீம்ஸ்க்கு செல்லுபடியாகாது நாங்கள் முஸ்லீம்ஸ் யாருமே அதை ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி என்ன அவங்க கொடுத்த அந்த பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கலி கண்டிகஸ் யூனிட்ஸ் ஆர் டிமார்க் டிமார்கேட்டட் இன் டு ரீஜியன்ஸ் விச் சுட் பி கான்ஸ்டியூட்டட் வித் சட்ச் டெரிட்டோரியல் ரீ அட்ஜஸ்ட்மெண்ட் மே பி நெசசரி and that the the area in in which the Muslims are numerically அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஜாக்ராபிக்கலா அதாவது இப்போ எங்களை வந்து நீங்க வந்து ஜாகிரபிக்கலா நீங்க பிரிக்கணும் மாதிரி மண்டலங்களா பிரிக்கணும் என்ன அர்த்தம் மண்டலங்களா பிரிக்கணும் இப்போ பக்கத்து பக்கத்து ஏரியாவெல்லாம் என்ன வந்து அந்த அந்த பண்ணணும் எங்களோட எல்லையுமே கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரீ அட்ஜஸ்ட்மென்ட் பண்ற மாதிரிதான் நீங்க பண்ணணும் ஓகேவா சோ ஜாகிரபிக்கல் வைஸா எங்களோட எல்லையை நீங்க தீர்மானிக்கணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த எல்லையே வந்து கொஞ்சம் ரீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கணும் ஒருவேளை பக்கத்தில் இருக்கிற ஏரியாவை பிரிக்கலாம் இந்த மாதிரி ரீ பண்ண பண்ண தான் இருக்கணும் அந்த எல்லையும் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் மெஜாரிட்டியாக இருக்கிற ஓகேவா முஸ்லிம்ஸ் மெஜாரிட்டியாக இருக்கிற ஸ்டேட்டை வந்து நீங்க வந்து ஒரு சு சுதந்திரமான தனி மாநிலமா மாநிலம் அப்படின்னு சொல்லி நீங்க அறிவிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட் என்னது ஜாகிராபிக்கல் வைஸா நீங்க வந்து எங்களோட எல்லையை தீர்மானிக்கணும் அதே மாதிரி உள்ள எல்லை வந்து பாத்தீங்கன்னா ரீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கணும் அந்த எல்லைகள் எல்லாமே ரீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கணும் ஓகேவா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் மெஜாரிட்டியாக இருக்கிற ஸ்டேட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இண்டிபென்டென்ஸ் ஸ்டேட்டா நீங்க வந்து அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க சோ இந்த இது இந்த விதிக்குள்ளாடி இல்லாம நீங்க வேற ஏதாவது ஒரு ரூல்ஸையோ ஒரு பிளானையோ நீங்க ஒரு ரிப்போர்ட்டையோ நீங்க சப்மிட் பண்றீங்க ஒரு சட்டத்தையே கொண்டு வரீங்கன்னா அது செல்லுபடி எங்களுக்குள்ள எங்களுக்கு செல்லுபடி ஆகாதுப்பா அப்படிங்கிற மாதிரி முஸ்லீம்ஸ் வந்து இந்த கான்ஃபரன்ஸில் சொல்கிறாங்களாம் ஸோ அது சொல்லிட்டு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் சாமி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்தியன் யூனியன் பாகிஸ்தான் சொல்லி ரெண்டா பிரிச்சு விட்டுருப்பாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட சொல்கிறாங்க பிரிட்டிஷ்ட சொல்கிறாங்க ஸோ டேரக்ட் ஆக்ஷன் டே இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எலக்ஷன் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் முடியுது நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் முஸ்லீம் லீக் வந்து தேர்ட்டி சீட்ஸ் வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அவங்க ரிசர்வ் அவங்களுக்கு ரிசர்வ் ஆன தேர்ட்டி சீட்ஸையும் அவங்களே வந்து அதே மாதிரி ப்ரொவின்ஷியல் ஸ்டே சீட்ஸில் உள்ள மோ மோஸ்ட் ஆஃப் த ரிசர்வ்டு சீட்ஸையும் இவங்களே வந்து ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஜென்ரல் எலக்டரேட் சீட்ஸையும் இவங்க ஜெயிக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் முஸ்லீம்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி தேர்ட்டி செவனில் நடந்த எலெக்ஷனை விட இப்போ ஃபார்ட்டி சிக்ஸில் அவங்க நிறைய இடத்த அவங்க ஜெயிச்சிருக்காங்க நைன்டீன் ஃபோர்ட்டி சிக்ஸ்ல செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெத்திக் குளோரன்ஸ் அப்படிங்கிறவர் இவர் வந்து மூணு மெம்பர் கேபினட் மிஷன் அனுப்புறாரு டெல்லிக்கு எதுக்காகனா காங்கிரஸ் முஸ்லீம் இவங்களுக்கு இருக்கிற அந்த டெட்லாக் அந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்றதுக்காக அவங்க அனுப்புறாங்க அதுக்காக மட்டும் இல்லாமல் டு ட்ரான்ஸ்ஃபர் பிரிட்டிஷ் பவர் டு சிங்கிள் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ அவங்க வந்து இந்தியாவோட அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை இந்தியா கையிலே கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா இங்கே என்ன நடக்குது இங்கேயே இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சு கொடுக்குறோம் யார் கையில கொடுக்குறது ஓகேவா யாரு யாராவது ஒருத்தர் கையில கொடுத்துட்டு போனோம் இல்லையா எந்தாங்கப்பா உங்க கண்ட்ரி நீங்களே வச்சுக்கோங்கன்னு இங்கேயே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் யாரு கையில கொடுக்குறதுன்னு தெரியாம இந்த லாரன்ஸ் அப்படிங்கிறவரை என்ன பண்றாரு த்ரீ மெம்பர் கேபினட் மிஷன் அனுப்பி விடுறாரு ஸோ அங்கே வந்து அந்த காங்கிரஸுக்கும் முஸ்லீம்க்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணி யாராவது ஒருத்தர் கையில யாராவது ஒருத்தர் இல்லை ரெண்டு பேரும் சேந்தாப்புல இருக்கிற ஒரு சிங்கிள் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் கையில ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளானோட டிராப்டிங் டிராப்டிங் மெம்பர் தான் கிரிப்ஸ் வடிவமைச்சர்ல பாத்திருக்கோம் ஸோ இவர் தான் கேபினட் மிஷன் பிளானோட ஒரு முக்கியமான நம்பர் இதுதான் டிராப்ட் டிராஃப்ட் பண்ண வரும் இவ சோ ஒரு இது ஒரு த்ரீ டயர் ஃபெடரேஷன் அவங்க பண்ணியிருப்பாங்க அவங்க கொடுத்த பிளான் இதுதான் த்ரீ ஃபெடரேஷன் ஓகேவா

ஓகேவா அப்புறம் வந்து ஃபினான்சஸ் சம்பந்தப்பட்டது சில யூனியன் யூனியன் சம்பந்தப்பட்ட ஃபினான்சஸ் வந்து சென்ட்ரல் பாத்துக்கணும் மற்றது எல்லாமே வந்து அங் அந்தந்த ஸ்டேட்டில் ஸ்டேட்ல உள்ள இதுவே இதுவே கவர்மெண்ட்டே பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ இவங்க வந்து த்ரீ மேஜர் குரூப் ஆஃப் ப்ராவின்சஸ் பிரிச்சு விடுறாங்க குரூப் ஏ பிஎன்சி ஓகேவா சோ குரூப் ஏல யாரும் ஹிந்து மெஜாரிட்டி ப்ராவின்சஸ் பாம்பே பிரசிடன்சி மெட்ராஸ் பிரசிடென்சி யுனைடெட் ப்ராவிசஸ் பீகார் ஒரிசா சென்ட்ரல் ப்ராவின்சஸ் இவங்க எல்லாரும் குரூப் ஏக்குள்ளா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க குரூப் பிக்குள்ள பாத்தீங்கன்னா முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ராவின்சஸ் பஞ்சாப் சிந்து நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் பலுச்சிஸ்தான் இவங்க எல்லாம் வராங்க குரூப் சி ல பாத்தீங்கன்னா முஸ்லீம் மெஜாரிட்டி பெங்கால் அண்ட் ஹிந்து மெசா மெஜாரிட்டி அசாம் ஸோ இதுதான் குரூப் மூணு குரூப் இந்த அவங்க என்ன ஆல் குரூப் ஆஃப் அதாவது எல்லா குரூப்பும் அவங்க அவங்க குரூப் சம்பந்தப்பட்ட ஏரியா அதாவது இப்போ இந்த குரூப் சீ பாத்தீங்கன்னா பெங்காலுக்கும் அசாம்லையும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணணுமோ எல்லாமே நீங்க ஆட்டோனாமஸ் பண்ணிக்கலாம் நீங்களாவே பண்ணிக்கலாம் எக்ஸப்ட் ரிசர்வ் ஃபார் சென்டர் இப்போ சென்டருக்கு சில துறைகள்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க பினான்சஸ் டிஃபென்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கீங்க சென்டர் இது தவிர மற்ற எல்லா துறைகளையும் நீங்க வந்து நீங்களே சொந்தமாக நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த கேபினட் மிஷன் பிளான் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்கு தெரியுமா நம்மளோட பாலிட்டியில நம்ம படிச்சுப்போம் ஏகப்பட்ட பிரின்ஸ்லி ஸ்டேட் இருக்குன்னா ஸோ அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் அவங்க அவங்கவுங்க உள்ள ப்ராவின்சஸ்ல நீங்க கம்பைன் ஆகிக்கலாம் நீங்க வந்து தனித்தனியா கிடையாது ஸோ நீங்க வந்து உங் உங்க உங்களோட உங்களோட பிரின்ஸ்லி ஸ்டேட் ஸ்டேட்ஸ் வந்து இப்போ இங்க பாத்தீங்கன்னா உள்ள பெங்கால பிரின் இந்த குரூப் சி கூட ஜாயின் பண்ணிக்கும் அசாமில் உள்ள இது ப்ரின்ஸி ஸ்டேட் வந்து இந்த குரூப் சீலே ஜாயின் பண்ணிக்கும் நீங்கள் உங்களோட ப்ராவிசஸ்லே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லோக்கல் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட குரூப் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் லோக்கல் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி உள்ளாட்சி மாகாண அரசு இருக்காங்கல்ல உள்ளாட்சி ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட குரூப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் குரூப் ஏல இருக்கணுமா பியில் இருக்கணுமா சியில் இருக்கணுமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ குரூப் ஏல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிந்து மெஜாரிட்டி ப்ராவின்சஸ் இருக்காங்களா குரூப் பியில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ராவின்சஸ் இருக்காங்க ஸோ வந்து நீங்கள் லோக்கலில் உள்ள அந்த உள்ளாட்சி கவர்மெண்ட் பாடிஸ் வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து நான் குரூப் பியில் நான் மாறிக்கிறேன் எனக்கு ஏ வேண்டாம் சொல்லி ஆனா மாறணும் அப்படின்னா அந்த உங்க ஏரியால உள்ள மக்கள் எல்லாரும் மெஜாரிட்டி மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணும் ஆமாம் நாங்க வந்து அவங்க சொல்ற மாதிரியே நாங்க மாறிக்கிறோம் அப்படி மாதிரி சொன்னா நீங்க வந்து மாறிக்கலாம் சோ மெஜாரிட்டி தேவை இந்த குரூப் மாறுறதுக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜின்னா அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு ஓகே நாங்க வந்து கேபினட் மிஷன் பிளான் படி நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக குரூப் பி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்து மெஜாரிட்டி ப்ராவென்சஸ்ன்னு தனியாக ஒன்று பிரித்து கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டே ஸ்டேட் மாதிரி ஒரு கண்ட்ரி மாதிரி பிரித்து கொடுத்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஓகே மாதிரி தெரியுது ஆனால் பார்த்தீங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி நைன் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் இந்த நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்ஸ் லீக் வந்து சொல்லிடுறாங்க கேபினட் மிஷன் பிளானை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் நாங்கள் டேரெக்ட் ஆக்ஷன் டேன்னு நடத்த போகிறோம் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் தான் டேரெக்ட் ஆக்ஷன் டே நோட் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் நைன்டீன் டைரக்ட் ஆக்ஷன் டே ஓகேவா ஸோ அது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாலு நாளைக்கு தொடர்ந்து கல்கட்டால வந்து ரயாட்ஸ் நிறைய பேரை பொண்ணு இது பண்ணாங்க சரி ஓகேவா சோ இதெல்லாம் பார்த்துட்டு காந்தியா வந்து பாத்தீங்கன்னா காந்தி வந்து அஹ் முஸ்லீம் எல்லாம் ஒன்னா இருக்கணும் இந்து முஸ்லீம் எல்லாம் ஒன்னா இருக்கணும் நம்ம எல்லாம் இந்தியர்கள் அப்படின்னு பேசிட்டு இருந்தவர் கடைசியில பாத்தீங்கன்னா எப்போ சாமி ஆளை விடுங்க ரெண்டு பேர் பிரிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி அவரு அஹ் அக்செப்டட் ஃபார் பேட்டிஷன் சோ மவுண்ட் பேட்டன் வராரு அவர் தான் நம்ம வைஸ் ஸோ அவர் வந்து பார்ட்டிஷன் பிளானும் கொண்டு வந்து பவரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டு போறாரு பார்ட்டிஷன் பிளான் என்னது ஹிந்து அண்ட் சாரி இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்து இந்தியா கிட்டேயே இந்தியாவோட பவரை கொடுத்து பாகிஸ்தான் கிட்ட பாகிஸ்தானோட பவர் பிரிச்சு கொடுத்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் பிரித்து கொடுத்துட்டு போறாரு ஓகேவா ஸோ அதோட அந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த லெசனில் எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் தேங்க் தேங்க்யூ